Praise the Lord. For bringing us to the second day of this convention, shall we praise God? இந்த கன்வென்ஷனின் இரண்டாம் நாளுக்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த கன்வென்ஷன் யொக்க இரண்டாவது தினம் நமக்கு தேவன் மல்லன தோடுகொண்டு வச்சினதுக்கு ஸ்தோத்திரிஞ்சதமு. Praise the Lord. Hallelujah. To bring all those who are yet to come, praise God. இன்னும் வர வேண்டிய எல்லாரையும் கொண்டு வரும்படியாக Second day morning service
and make it a blessing to everyone. Shall we pray for that? இந்த இரண்டாம் நாள் காலை ஆராதனையும் கூட கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர முடியா நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவது தினம் உதய கால கூட்டம் அந்த கூட தேவனே பாரம் வகிச்சு நடிப்பிச்சு மனந்தருக்கு கூட ஆசீர்வாதமாக மாற்றினட்டுகா பிரார்த்திச்சதம். ஹல்லேலூயா. Everybody pray loudly, pray. எல்லோரும் சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. அந்தர சேரி கட்டிகா பிரார்த்தனை செய்யండి. Holy God, our Savior, undertake this second day of our convention, morning worship, and make it a blessing to each and every one, O God. Hallelujah. Thank you for your holy presence in our midst. And do great things, mighty things. Glorify thy great name, Lord. Praise thee, praise thee. In Jesus' name we pray. Everybody should say Amen. நாம் ஜெபித்து முடிக்கும் போது எல்லோரும் சேர்ந்து ஆமென் என்று சொல்ல வேண்டும். பிரார்த்தனை தரத் அந்தர சேரி ஆமென் என்று சொல்லி. In Jesus name we pray. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. This is a usual practice. இது பொதுவாக இருக்கிறதான ஒரு பழக்கம். இது மனக்கு எல்லாம் தரச்சுகா உள்ள கலவாட்டு. If I shout hallelujah, all will shout hallelujah. நான் அலேலியா என்று ஆர்ப்பரிக்கும் போது எல்லோரும் சேர்ந்து அலேலியா என்று சொல்வார்கள். அலேலியா என்று செப்பி மனமும் ஆர்ப்பரிச்சினப்பட அந்தரு கூட அலாகே கைகள் வைத்து. Even those who are sleeping will shout hallelujah. தூங்குறவர்களும் கூட சேர்ந்து அலேலியா என்று சொல்வார்கள். நித்திர போச்சின வாரு கூட அலேலியா செப்பிதரு. In the same way, after every prayer, when we say, in Jesus name we pray, all of you should loudly say Amen. அதே போல எல்லா ஜெபத்தின் முடிவிலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லும்போது நீங்கள் ஆமேன் என்று ஆர்ப்பரிக்க வேண்டும். அலகே பிரதி பிரார்த்தனையின தருவாத இயேசு நாமமున பிரார்த்திச்சுச்சுனாமு అని చెప్పిన వెంటనే అందరూ ఆమేన్ అని చెప్పాలి. Shall we praise God? నం కత్రి స్తోత్రిం స్తోత్రించదము. Praise the Lord, 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 praise the Lord. அலேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். This morning also the Lord should bring many new souls and should save them. இன்று காலை வேளையிலும் கூட கர்த்தர் அநேக புது ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்களை ரட்சிக்க வேண்டும். ஈ ஒதே காலமந்து கூட தேவன் அநேக மந்தி நூத்தன ஆத்மலனு தீஸ்கொனி வச்சி வாணி ரட்சிம்பவலேனு. Usually evening only most of the new souls will come. பொதுவாக மாலை கூட்டத்தில் மட்டுமே புது ஆத்மாக்கள் வருவார்கள். தரிச்சுகா சாயந்திர கூட்டமுனக்கே நூத்தன ஆத்மலு வச்சதரு. நிறைய பேர் வருவாங்க. மார்னிங் few will come. காலையில் வெகும் கொஞ்சம் பேர் மாத்திரம் தான் வருவார்கள். ஒதே கால வந்து சாலா கொத்தி மந்தி மாத்திரம் வச்சதரு. But our Lord Jesus told, there is great joy in heaven over one sinner who is repenting. There is great joy in heaven over one sinner who is repenting. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். மாறுமனசு பொந்தினటువంటి ఒక பாவி விஷயமை பரலோகமందు గొప్ప సంతోషం కలుగునని చదువుచున్నాము. So if 100 people 1000 people repent, how much great joy will be there. அப்படி என்றால் 100 பேர் இல்லாவிட்டால் 1000 பேர் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் காணப்படும். ஆலாகைதே 100 மந்தி 1000 மந்தி ரட்சண பொந்தితే பரலோகములో ఎంత సంతోషమో. On the day of Pentecost 3000 people were pricked in their hearts, they got saved and took baptism. பெந்திகோஸ்தே நாளில் 3000 பேர் தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். பெந்திகோஸ்து தினமந்து 3000 மந்தி தம ஹృదయములో నొచ్చుకొని మారుమనసు పొంది వారు బాప్తిసం పొందిరి. So just think, what would be the great joy in heaven, what would be the great joy on that day. அப்படி என்றால் அந்த நாளில் அது நிமித்தம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் காணப்பட்டிருக்கும். அலாகைதே ఆ దినమందు పరలోకమందు ఎంత గొప్ప సంతోషము కనబడి ఉండును. So in the same way this year also 2024 this year also through this convention a lot of people, even if thousands of people repent and take baptism, even if they repent there will be great joy in heaven. And if there is great joy in heaven, the windows of heaven will be open to pour out his blessings. அதே போலவே
இந்த 2024 வருடம் கன்வென்ஷனிலும் கூட ஒரு பெரிய கூட்டம் ஜனம் ரட்சிக்கப்படும் ஞானஸ்நானம் எடுக்கவும் கர்த்தருடைய சபையோடு சேர்க்கப்படவும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றால் கர்த்தர் தாமே வானத்தின் பனகளிகளை திறந்து தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார். అలాగే ఇప్పుడు కూడా 2024 అందు అనేకులు మారు మనసు పొంది బాప్తిసము తీసుకొని వారి నిమిత్తము పరలోకం అనేది ఒక గొప్ప సంతోషము కలిగినప్పుడు పరలోకం యొక్క కిటికీలన్నీ కూడా తెరవబడి దేవుడు ఆశీర్వదించును. Therefore shall we pray that today also morning and evening that the Lord bring lot of new souls and save them. Shall we pray for that? அதனால் இன்றைய தினத்தில் காலை மாலை கூட்டங்களில் கர்த்தர் அநேக புது ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்பில் கொண்டு வரும்படியா நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அலகே கவதிய சாயந்தர கூட்டம்ல அநேக மந்தி நூதன ஆத்மலு తీసుకొని వచ్చి ప్రభు రక్షించినట్లుగా అందరం కూడా చేరి ప్రార్థించదము. హల్లెలూయా. లవింగ్ గాడ్ అవర్ సేవియర్ వి ప్రే టుడే ఆల్సో మార్నింగ్ అండ్ ఈవినింగ్ బ్రింగ్ లాట్ ఆఫ్ న్యూ సోల్స్ అండ్ సేవ్ దెం లార్డ్. What would be the great joy in heaven when sinners are repenting. Hallelujah. Let lot of people, hundreds of people, thousands of people repent and be baptized also in this convention. Let there be great joy in heaven. Let the windows of heaven be open and pour out thy blessings, spiritual blessings, all the needed blessings to thy people through this convention, O Lord. For that we pray. Amen. In Jesus' name we pray. Amen. Praise the Lord, 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 praise the Lord. Also, the Holy Spirit should be poured out like on the day of Pentecost. அது மாத்திரமல்ல பெந்தெகோஸ்தின் நாளினை போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் ஊற்றப்பட வேண்டும். அலாகே பெந்தெகோஸ்து தினம் வரை இப்படி கூட மன மத்தியிலோ பரிசுத்தாத்மா குமரிப்பபடவலேனு. Like a rushing mighty wind. Holy Spirit came down. அந்த பலத்த இரச்சலின் சத்தத்தை போல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மத்தியில் இறங்கி வந்தார். பலமயிர காலி வண்டி ధ్వని వలే பரிசுத்தாత్మ ఆ దినమున దిగివచ్చి ఉన్నాడు. Like divided flames of tongues, Holy Spirit came down upon them. பிரிந்து போன நாவுகள் போல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மேல் இறங்கினார். அக்னி ஜ்வாலல வண்டி நாலுக்கலு விபாகிப்பபடினட்டுகா பரிசுத்தாత్మ వారి మీదకి వాలెను. They were all filled with the Holy Spirit and started to speak in tongues as the Spirit gave them utterance. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்த உச்சரிப்பை போல அவர்கள் அந்நிய பாஷை பேச துவங்கினார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் கூட பரிசுத்தாத்மத்தோ நிப்பபடி ஆத்ம வாருக்கு வாக்சக்தி அனுகிரகிச்சின கொலதி வாழ் நிப்பபடிரி. That way, those who are coming to our convention this morning and evening, they be filled with the Holy Spirit. Shall we pray? இந்த நாளிலும் கூட காலை மாலை கூட்டங்களில் வருகிறதான எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய மத்தியில் இறங்கும்படியா நாம் ஜெபம் பண்ணுவோம். அலாகே உதய சாயந்தர கூட்டம்லோ கூடி வச்சின ప్రతి ఒక్కల మీద పరిశుద్ధాత్మ దిగి వచ్చినట్లుగా ప్రార్థించదము. Oh Holy Spirit of God, like a rushing mighty wind, like divided flames of tongues of fire, you come down upon thy people. Give them utterance to speak in tongues, O Lord. According to the utterance given by the Holy Spirit, let them talk in tongues and be filled with the power of God. For that we pray, O Lord, this morning and evening. Do that work in everyone, Lord. In Jesus' name we pray. Praise the Lord, 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 praise the Lord. Also, those who are coming with sickness should be healed. அது மாத்திரமல்ல வியாதியாய் வருகிறவர்கள் சுகம் அடைய வேண்டும். அந்தே காது வியாதலுத்தோ வச்சுன வாரு ஸ்வஸ்தத்தை நந்தவலேனு. As in that pool of Bethesda, whatsoever sickness be, he would be healed. அந்த பெதெஸ்தா குளத்தின் அண்டையில் இருந்ததான வியாதியஸ்தர்கள் எப்படிப்பட்ட வியாதியோடு இருந்தாலும் அவர்கள் குணமடைந்தார்கள். பெதெஸ்தா கோனேட்டு దగ్గర ఎటువంటి రోగులు పడియునను సరే వారందరూ స్వస్థత నొంది ఉన్నారు. Not only the angel went and stirred up the pool, Jesus also went there and performed the miracle. தேவதூதன் அந்த குளத்தை கலக்கினது மாத்திரமல்ல இயேசுவும் கூட அங்கு சென்று அற்புதங்களை செய்தார். அக்கடிக்கு தேவதூத வெள்ளி ஆ நீళ్లను கதலించుట మాత్రమే కాదు యేసు కూడా ఆ స్థలమునకు వెళ్ళి అద్భుతములు చేసెను. పూల వెదస్తా
ஹவுஸ் ஆஃப் மர்சி, மீனிங் ஹவுஸ் ஆஃப் மர்சி. பெத்தேஸ்தா குளம் என்று சொல்லுவது இரக்கத்தின் வீடு என்று அர்த்தமாகும். பெத்தேஸ்தா கோனேரு அனி செப்பினப்படு கனிக்கரம் யொக்க இல்லு அனி அர்த்தமோ. So Jesus is our house of mercy. He should mightily work in our midst. This morning and evening also shall he pray. இயேசுவே நம்முடைய இரக்கத்தின் வீடாக இருக்கிறார். இந்த காலை மாலை கூட்டங்களில் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாய் குணமாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசு பிரபுவே கனிக்கரம் யொக்க இல்லையுன்னாரு. உதயமோ சாயந்தரமோ கூட பிரபு தன கனிக்கரான்னு பயல்பரிச்சு ஸ்வஸ்தபரிச்சுனட்லுகா பிரார்த்திச்சதமோ. Whatsoever sickness has been healed or every karabarakarabara. Oh Jesus, our house of mercy. Oh, be in our midst morning and evening and perform great things. Heal the sick ones, O Lord. Devarakarabarakarabarakaramani. Do it, O Lord. In Jesus' name we pray. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. So, the Lord should heal the servants of God and believers also who are suffering with sickness. தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்களை கர்த்தர் சுகமாக்க வேண்டும். தேவனின் சேவகர்கள் விசுவாசிகள் எவரைతే வியாதிகளோ கஷ்டப்படுச்சனாரோ தேவனு வாணி ஸ்வஸ்தபரிச்சவலேன. The Lord should touch them and heal them. தேவன் தாமே அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டும். தேவனு வாணி முட்டி ஸ்வஸ்தபரிச்சவலேன். The merciful high priest Jesus should touch them and heal them. இரக்கமுள்ள பிரதான ஆசாரியனாகிய இயேசு அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டும். கனிக்கரமுகல பிரதான யாஜகனாகிய இயேசு வாணி முட்டி ஸ்வஸ்தபரிச்சவலேனு. Servants of God like Pastor Joseph Kutty, Pastor Thambithura and others, those who are sick and suffering, the Lord should touch them and heal them. Shall we pray for them? இந்த நேரத்தில் வியாதியாய் கஷ்டப்படுகிற பாஸ்டர் ஜோசப் குட்டி அவர்கள், பாஸ்டர் தம்பிதிரி அவர்கள் என்றும் மற்றவர்களை நினைத்து கர்த்தர் அவர்களை குணமாக்கும்படியா நாம் ஜெபம் பண்ணுவோம். திரண்டு வியாதியாலதோ கஷ்டப்படுச்சுன்னு பாஸ்டர் தம்பிதுரை கானி தேவடு முட்டி பூண்டம்கா தேவடு ஸ்வஸ்தபரிச்சுனட்லுகா பிரார்த்திச்சதமு. ஹalleluya tabarakara barakara barakara. Have mercy upon those who are sick and suffering, Lord. We pray for Pastor Joseph Kutty. Lord, we pray for Pastor Thambithurai also and also for other servants of God and believers who are sick and suffering. Have mercy, touch them, heal them, Lord. Devari karavara karavara. Touch them and heal them, Lord. Nothing is impossible to you. Have mercy upon them, heal them, Lord. In Jesus' name we pray. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Let the Lord undertake all our songs and fill everyone with the Holy Spirit and undertake the worshiping session. Shall we pray for that? கர்த்தர் நம்முடைய கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்படுத்து கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய கூட்டம் worshiping session. கர்த்தர் நம்முடைய ஆராதனையின் பகுதியை பொறுப்படுத்து கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய பிரதி பாகமலோ சங்கீத சேவனு ஆராதించే சமயமுன கூட பாரம் வகிச்சு நடிபின்சினట్లుగా பிரார்த்திச்சதமோ. Holy God, our Savior, Lord, we pray. Hallelujah, undertake the worshiping session, undertake all our songs, fill everyone with the Holy Spirit, O Lord. Devara kara bara kara bara. Help us to worship thee in spirit and in truth, in the beauty of holiness, with understanding and in the spirit. Help us to sing and rejoice in your presence, undertake these sangsa service and worshiping session. Hallelujah. Praise thee, praise thee, praise thee, praise thee. Accept our worship as a sweet smelling sacrifice, O Lord. In Jesus' name we pray. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Testimonies should be for the edification of the people. சாட்சிகள் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். சாட்சியங்கள் க்ஷேமாபிருத்தி நிமித்தமாய் உண்டவலேனு. Should be short and sweet and should be edifying. சுருக்கமாகவும் இனிமையாகவும் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். சங்கிப்தமுகானோ மதுரமுகானோ இத்தல க்ஷேமாபிருத்திக்கை உண்டவலேனு. அதற்காக நாம் ஜெபம் அதுக்கை பிரார்த்திச்சதமோ. Loving God, our Savior, undertake the testimonies also. Let the testimonies be short and sweet and edifying to the hearers, O Lord, bringing glory to thy name, Lord. Undertake, O Lord. Te veri kara bara kara bara kara. Do it, O Lord. In Jesus' name we pray. Amen.
Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Also let us pray that the Lord use his servant mightily to declare his word from his holy scriptures today. Shall we pray for him? அது மாத்திரமல்ல தம்முடைய பரிசுத்த மகிதாகமத்திலிருந்து தம்முடைய வார்த்தையை தம்முடைய தூதை கொடுக்கும்படியாக தம்முடைய தாசனை கர்த்தர் கரத்தில் எடுத்து வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். இங்கனே கூட தேவன் தன் தாசனை தன் ஹஸ்தமுலனு தீசுకొని பரிசுத்த லேகனம்லோ ఉన్నటువంటి కార్యములను మనం బయలుపరచుటకు దేవుడు ఆయన వాడుకొనునట్లుగా ప్రార్థించేదము. Holy God, our Savior, we pray for thy servant. Give him double grace, good health and strength, double grace, anointing to speak thy word to thy people according to each and everyone's need from thy holy scriptures. Devarakara varakara varakara. From thy holy word, give double grace, anointing to him to declare thy word to thy people, to nourish thy people according to each and everyone's name, everyone's need, Lord. Hallelujah. For that we pray and that take, Lord. In Jesus' name we pray. For answering all of our prayers, praise God. கர்த்தருடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிலளித்தபடி நாம் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம பிரார்த்தனைக்கு தேவன் ஜவாபிச்சினதுக்கு அந்தரம் சேரு தேவனை ஸ்தோத்திரிஞ்சதமு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. For accepting all of our prayers, praise God. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம பிரார்த்தனைக்கு தேவன் அங்கீகரிச்சினதுக்கு ஸ்தோத்திரிஞ்சதமு. Loving God, our Savior, we thank and praise thy holy name. Thank you, Lord, for gathering us for this year convention also. Thank you for this second day of our convention. Undertake this morning worship and make it a great blessing to each and every one of us, O God. We commit us into your hands. Undertake all our songs. Give double grace, anointing to the singers, musicians, and also help us all to join together and sing and worship thee in the beauty of holiness, in spirit and in truth, with reverence and godly fear, and help us to receive thy blessings. Let this worship be a sweet smelling sacrifice to thee. Be thou pleased, and open the windows of heaven and bless thy people, O God. Especially we remember those who are sick and suffering. Touch them and heal them. Let thy mercy, greatest mercy, be revealed in them to heal them, to live the rest of their life also for thy glory. We commit us into your hands and give double grace, anointing to thy servant to declare thy words to us this morning. We commit us into your hands. In Jesus' name we pray. Praise the Lord, praise the Lord, praise the Lord.